ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி பொழுதும் புதுனமுத்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ALP ஜோதிடர் ராஜு அருளானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அன்றாடம் ஊடாடி உழைத்து அவன் இளைப்பாறக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வீடுங்க. இப்போ அந்த வீடு அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகருக்கு வந்து சுகத்தை கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தின் மூலமாக இந்த வீடு சுகம் அப்படிங்கிறத நம்ம நாலாம் பாகத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். அப்போ இந்த நாலாம் பாகம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகத்தில் அவனுடைய வீடையும் சுகத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாவகமாக இருக்குங்க. நம்மகிட்ட வந்த ஒரு ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வாஸ்து பிரகாரம் நல்ல நிலையில் தான் அமர்ந்திருக்குது. ஆனால் அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படிங்கிற மனநிலையே இருந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அன்றைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் போயின்னு இருக்கு. அவருடைய ஜென்ம லக்னம் கும்ப லக்னத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், மூன்றாம் பாதம் இயங்கிக்கிட்டு இருக்குங்க. ஸோ லக்னாதிபதி புதன் எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நாலாம் அதிபதியும் கூட. அப்போது நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலாம் பாவக அதிபதியும் லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார். இவருடைய முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னா அவரும் ஏழாம் இடத்துல இருக்கார். அப்போ முயற்சி மனைவிக்காக, வீடு மனைவியின் பேருள அமைஞ்சிருக்குது. அப்போ வீடு நல்ல நிலையில் இருக்கிறா அப்படின்னா நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க. நாலாம் பாவத்துக்கு நாலாம் இடத்துல நல்ல நிலையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. ஆனால் நட்சத்திராதிபதி இன்றைக்கி இயங்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். இவர் 6/11 ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் தன்னுடைய நாலாம் பார்வையாக இந்த ஜாதகத்தில் நாலாம் பாவகத்தையே பார்ப்பதும், ஏழாம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பாவகம் மற்றும் 11 இடத்தை பார்க்குறாருங்க. இப்போ என்ன சுட்டி காட்டுது அப்படின்னா வீடு நல்ல நிலையில் இருந்தால் கூட ஜாதகர் என்ன பண்ணுறாரு, வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலாம் பாவத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த வீடை வந்து என்ன பண்ணுன்னா சரி பண்ணும் நினச்சிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு வந்து கிச்சன் சரியில்லை, எனக்கு வந்து பெட்ரூம் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அவர் வீடு சம்மந்தமான விஷயங்களே அவருடைய கவனம் செலுத்தி அதை வந்து மாற்றி அமைக்கையில் அதிக கவனம் செலுத்துகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாலாம் பாவத்திற்கு எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும் நாலாம் இடத்துல அமைது. அப்போது இந்த வீடு சம்மந்தமான விஷயத்துக்கு யார் காரணமாக இருக்கிறான்னா இந்த ஜாதகரே காரணமாக இருக்கிறார். ஸோ இதை மாற்றி அமைக்க முடியுமா, மாற்றி அமைக்க முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் எப்போவுமே வந்து இந்த கிச்சன் அப்படிங்கிற அறைக்கு சென்றாலே வந்து அவருக்கு என்ன இருக்கும்னா ஒரு டென்ஷன் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படுங்க. இதுதான் அட்சய வாஸ்துன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அட்சய வாஸ்து அப்படிங்கிற, ஸோ இதுபோல் நீங்கள் அட்சய வாஸ்து அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக அனைவரும் அச்சிருந்தபதி ஜோதிட முறையை படிங்க. வருகிற செப்டம்பர் மாதம் 21 அடிப்படை ஜோதிட ALP வகுப்பு வந்து நடைபெறுது. அனைவரும் பங்கு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாகிக் கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பப்படுங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ALP ஆஃபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் பதிவு செய்த பிறகு உங்களுக்கு அடிப்படை வீடியோக்கள் வந்து அனுப்பப்படும். உங்கள் வகுப்பில் நீங்கள் இணைவதற்காக ஒரு எளிமையாக அது அமையும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அனைவரும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.